பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் கலந்துட்ட பாவனிக்கு இப்போ கொரோனா பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியான தகவல் வெளிவந்திருக்குது. அதோட விவரத்தை தான் இந்த வழியில் பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் ஃபைவ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைனலிஸ்டாவோ செகண்ட் ஹண்டரப்பா வந்திருக்கக்கூடியவங்க தான் பாவனி. இவங்களுக்கு கொரோனா தொற்று உறுதியாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாவே தகவல் வெளிவந்திருக்குது. இவங்க ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் பிக் பாஸ் செட்ல இருந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா இப்போதைக்கு அவங்க ஹைதராபாத்ல இல்ல சென்னையில இருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்குது. இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கொரோனா பாசிட்டிவ் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்குது. இந்த ஒரு தகவலை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா ஒட்டுமொத்த பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸும் பயங்கர ஷாக் ஆயிட்டாங்களா. அதுலயும் குறிப்பா ராஜு, பிரியங்கா இவங்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க. எப்படி நேற்று வரைக்கும் நல்லா லைவ் போட்டுட்டு இருந்தாங்க, சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்தாங்க, இப்போ திடீர்னு பாவனைக்கு கொரோனா தொற்று எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய வருத்தத்துக்குள்ளாயிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பர்சனலாக ராஜு அப்புறம் பிரியாங்க அவங்க ரெண்டு பேருமே பாவனைக்கு கால் பண்ணி அவங்களோட உடல்நலத்தை பற்றி விசாரிச்சிருக்காங்களாம். இன்னொரு பக்கம் தாமரையும் பாவனைக்கு கால் பண்ணி அவங்களோட உடல்நலத்தை பற்றி விசாரிச்சாங்க அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்குது. ராஜு பிரியங்கா இவங்களாம் கண்டிப்பாக கால் பண்ணி கேட்கும்போது அமீர் கேட்காம இருப்பாரா, அமீரும் கால் பண்ணி கேட்டிருக்காராம். ஏன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே பாவனி கூட அமீர் தான் ரொம்ப க்ளோஸாக பேசி பழகி வந்துட்டு இருந்தாரு. அந்த வகையில் அமீரும் பாவனிக்கு பர்சனலாக கால் பண்ணி உடம்பு பத்திரமா பார்த்துக்க சொல்லியும் ரெஸ்ட் எடுக்க சொல்லி சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காராம். இப்போ ரீசெண்டாக கூட அமீர் வந்து அவரோட சோஷியல் மீடியா பேஜில் லைவ் வந்திருந்தாரு. அந்த லைவ் வீடியோவில் சர்ப்ரைஸ் கொடுக்குற விதமாக பாவனி வந்து இன்ட்ராக்ட் பண்ணி பல விஷயங்களை பேசிட்டு இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஜாலியாக பேசி லைவ் போட்டுட்டு இருந்தாங்களே, இப்போ திடீர்னு பாவனைக்கு மட்டும் கொரோனா வந்திருக்குதே அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரசிகர்கள் மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க. இன்னொரு பக்கம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு 105 நாட்கள் பாவனி இருந்துட்டு போயிருக்காங்க. இந்த 105 நாட்கள் முடிஞ்சு இப்போதான் அவங்க வெளில வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கொரோனா தொற்று எப்படி ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற கேள்விங்க பல பேருக்கு வருது. சொல்லப்போனால் அவங்களுக்கும் வெளியுலகத்துக்கும் தொடர்பே கிடையாது, எப்படி இது அவங்களுக்கு பரவி இருக்கும் அப்படிங்கிற கேள்வியும் வரும். ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த ஞாயிற்றுக்கிழமை டெலிகாஸ்ட் பண்ண கிராண்ட் ஃபினாலிக்கான ஷூட்டிங்கை சனிக்கிழமையை முடிச்சிட்டாங்க. அவங்க சனிக்கிழமையிட்ட பிக் பாஸ் செட்டோட வெளில வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் நான்கு நாட்களில் வந்து அவங்க வெளியுலகத்தில் இருந்திருக்காங்க. எக்கச்சக்கமான பப்ளிக் பிளேஸ்க்கு போயிருப்பாங்க, அவங்க ஃபேன்ஸ் கூட சேர்ந்து செல்ஃபி எடுத்திருப்பாங்க, ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க, ஆட்டோகிராஃப் போட்டிருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஹைதராபாத் போனவங்க அவங்க ஃபேமிலி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல தான் பாவனிக்கு இந்த கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரியும், பிக் பாஸ் செட்டை விட்டு வெளில வந்த பாவனிக்கு இது வழியாக தான் கொரோனா தொற்று பரவி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் கூடுதல் தகவலும் கிடச்சிருக்குது. பட் எது எப்படியோ மருத்துவர்கள் வந்து சிகிச்சை அளிக்கும் போது இவங்களுக்கு கொரோனா தொற்று எப்படி ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே குழம்பி போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு தகவலும் கிடச்சிருக்குது. ஃபைனலாக பாவனிக்கு இப்போ முறையான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டு வர்றதால அவங்க பூரணமாக குணமடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், கூடிய சீக்கிரம் அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் லைவ் வந்து அவங்க ஃபேன்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பிக் பாஸ் ஓடிடி அதாவது பிக் பாஸ் அல்டிமேட்ல வந்து பாவனை கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு ரூமர் பரவி வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அவங்க கொரோனா பாசிட்டிவ் இருக்கிறதால அவங்க உண்மையாகவே கலந்துக்கிற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக அவங்கள உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது இது மூலமா தெரிய வருது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் கண்டென்டென்ட் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.